Hi friends, welcome back. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் சில்வர் கிளீனிங் வீடியோ போட்டிருந்தேன், பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அதை பார்த்துட்டு கோல்டு ஜுவல்லரி கிளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது சிம்பிளான மெத்தட் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நான் அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டே பொருள் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கவே தான் நான் இவ்வளோ நாள் இதை ஷேர் பண்ணாமல் இருந்தேன், பட் நிறைய பேர் கேட்டிருக்கவே நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அது என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஜுவல்லரி தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லைட்டிங்கில் வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியல. நான் சைடில் பிக்சர் அட்டாச் பண்ணுற பாருங்கள், இதில் அழுக்கும் படிஞ்சிருக்கு. அதே போல் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதால கலரும் பார்த்தீங்கன்னா பளபளப்பு தன்மை குறைஞ்சி ஒரு மாதிரி மங்கன மாதிரி இருக்குது. ரெண்டு ரிங்கை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ரிங்லேயுமே பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து படிஞ்சிருக்கு. இதை க்ளீன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு தோணுச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கை பொறுக்கிற சூட்டில் இருந்தாவே போதும். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கோல்கேட் டூத் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கிடைக்குமா இப்போ வருதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். எல்லா ஷாப்லையுமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வருது. இதை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டூத்பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஜுவல்லரி அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்கள் ஜுவல்லரியில் அழுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் போல் தான் ஊற வச்சுருந்தேன். இதை விட ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாச்சும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். ஊற வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அழுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா லூஸ் ஆகும். ஸோ ப்ரஷ் போட்டு நம்ம தேய்க்கும் போது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும், கஷ்டமே இருக்காது. அதுக்காக தான் ஊற வச்சு க்ளீன் பண்ணுறோம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கும் போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அதோடைய ஸ்டெயின் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா கூட அந்த பளபளப்பு தன்மை வந்து அப்படியே தான் இருக்கும். நான் உங்களுக்கு தேய்க்கும் போது காமிக்கிறேன். இப்போ இதை வந்து ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா டூத் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. தேய்க்கும் போது ஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்ல போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு நான் ரொம்ப ஸ்பீடாக தேய்க்கிற மாதிரி தெரியுது. பட் நான் வந்து ஸ்லோவாக ரொம்ப ஜென்ட்டாக தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் வீட்டில் செய்யும் போதும் ஜென்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். லைட்டாக தேய்ச்சாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கே கண்டிப்பாக அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு நல்லா பளபளப்பாக மாறிடும். பாலிஷ் பண்ண கொடுக்கும்போது எவ்வளோ ரிசல்ட் இருக்குமோ அதில் 90% ரிசல்ட் கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ தேய்ச்சாச்சு, நான் வந்து 1 நிமிஷம் போல் தான் தேய்ச்சிருப்பேன். இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வீட்டில் வந்து வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக 2-3 டைமாச்சும் நல்லா அலசிக்கோங்க. டேப் வாட்டரில் நல்லா ப்ரெஷராக ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் யூஸ் பண்ணியிருக்கோம், டூத் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே பவுடர் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால ஏதாவது டிசைனில் படிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்காக உங்களுக்கு பவுல்லே வந்து அலசி காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், தொடச்சி காட்டுறேன் பாருங்கள், கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இடையில இருந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு டிசைனில் குட்டி குட்டி அழுக்கு நிறைய படிஞ்சிருந்துச்சு, அது எல்லாமே ரிமூவ் ஆகிட்டும் நல்லா பளபளப்பாக மாறி இருக்கு பாருங்கள். ஒரு 90% கிட்டத்தட்ட அழுக்கு எல்லாமே போயிட்டும் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இத்தனைக்கு நான் வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணிலாம் தேய்க்கல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜென்ட்லாக வந்து லைட்டாக தான் தேய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இதே மாதிரி ரிங்கும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சோப், வினிகர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. வினிகர், பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணும்போது தங்கம் வந்து அரிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதுக்காக நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. இதை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே போல் கோல்டுக்கும் சில்வருக்கும் பாயில் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கும் போதும் கண்டிப்பாக அதோடைய கடினத்தன்மை வந்து குறைஞ்சிடும். இப்போ வந்து கட்டியாக இருக்கு இல்லையா, நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சீக்கிரமாக ப்ரெஸ் ஆகாது. பட் நம்ம கொதிக்க வைக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட கடினத்தன்மை குறைஞ்சிடும். கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக ப்ரெஸ் ஆகும். ஸோ அந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும், அவ்வளோதான். இதுவும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். முன்னாடி எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்துச்சு, பின்னாடி பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதெல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நல்லா பளபளப்பாக மாறி இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் இப்போது இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே போல் நான் தங்கத்துக்கு வந்து கிளீனர்லாம் எதை யூஸ் பண்ணுறது கிடையாது, இந்த மெத்தட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன். வெள்ளி பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து பாலிஷ் பண்ணாலும் சரி, கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணாலும் சரி, அந்த அளவுக்கு நமக்கு வந்து லாஸ் ஆகாது. ஆனால் தங்கம் வந்து அப்படி கிடையாது. நம்ம கடையில் பாலிஷ் பண்ண கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கொடுக்குற தங்கத்துலேருந்து ஒரு குண்டு மணியாச்சும் குறைஞ்சிருக்கும் பாலிஷ் பண்ணும் போது. அது வந்து நமக்கு லாஸ் தான் இல்லையா? தங்கம் வந்து ரேட் அதிகம், ஒரு குண்டு மணி குறைஞ்சா கூட நமக்கு ரொம்ப ரேட் வந்து அடி வாங்கும், லாஸ் தான். ஸோ அதுக்காக நான் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.